இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் பத்மபூஷன் திரு வி பி தனஞ்சயன் அவர்கள். நாட்டிய பேரரசர் அப்படின்னு நாங்கள் கூப்பிடலான்னு நினைக்கிறேன். தனஞ்சயன் அவர்கள், சாந்தா தனஞ்சயன் அவர்கள்னா தெரியாதவங்களே கிடையாது. 2009 பத்மபூஷன் பெற்றவர். அவர்களுடைய நடனத்தை பார்த்தா சிவ பார்வதி தாண்டவம் மாதிரி இருக்கும், அவ்வளவு நிறைவாக இருக்கும். இந்த நாட்டியம் இருக்கிறதே, நாட்டியம் என்ற கலையும் கவிதை என்ற கலையும் ரெண்டுமே ஒரு காயினுடைய ரெண்டு டைமென்ஷன் தான். பர்ஃபெக்ட் சிங்க் வித் த ஸ்பிரிட், நமக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பிரிட்டோட பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்ல இருந்தாதான் நாட்டியமும் பரிமளிக்கும், கவிதையும் பரிமளிக்கும். அப்படி இருந்ததுனாலதான் பாரதிக்கு கவி மகாகவியானர். அது மாதிரி நாட்டியத்தில் பரிமளித்த ஒரு பேரரசர், நாட்டிய பேரரசர்னா பத்மபூஷன் திரு வி பி தனஞ்சயன் அவர்கள். நன்றி, நன்றி. நாட்டிய சாஸ்திரத்தில் கைத்தேர்ந்தவர், முக்கியமாக திருமதி ருக்மணி தேவி அருண்டேல் கலாட்சேத்ராவை உருவாக்கிய ருக்மணி அவர்களுடன் மேல் டான்சராக பல நிகழ்ச்சிகளை கொடுத்திருக்கார். அவர் நம்மளோட இருக்கார்ன்றது மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் நமக்கு. இணையத்தில் நம்முடன் இணைந்திருக்கிறார். முக்கியமாக சாந்தா தனஞ்சயன், தனஞ்சயன் அவர்களை பத்தி சொல்லணும்னா ஆஷா அண்ட் பாலா அப்படின்னா நம்மளுக்கு செல்போன் மணி அடிக்கும். நம்ம எல்லாருக்கும் மறக்க முடியாத அந்த வெங்காய சாம்பார் ஆட். ஸோ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணங்கள். ஸோ இந்த இவர் வந்து பரத சாஸ்திரத்தில் ஒரு ஞானி, அவர் நம்முடன் இணைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அவர் இந்த நிகழ்ச்சியை, இன்றைய நிகழ்ச்சியை, லக்னோவில் தொடங்கவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சியை இணையத்தின் மூலமாக தொடங்கி வைப்பார். அதை தொடர்ந்து பாரதியை பற்றியும் இந்த நிகழ்ச்சியை பற்றியும் அதை நடத்தி கொண்டிருக்கும் நிறுவனங்கள் பற்றியும் அவருக்கு தோன்றிய சில விஷயங்கள் ஆசீர்வாதமாக எங்களுடன் பகிர்ந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க பாரதியின் புகழ், வாழ்க பாரத சமுதாயம், வாழ்க. பாருக்குள்ளே நல்ல நிறுத்திக்கு ரொம்ப அழகா பாடி ஆரம்பிச்சார். அதை தொடர்ந்து நானும் இந்த நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா எனக்கு பாரதினா ரொம்ப என்ன சொல்றது, அவரு தெய்வமாவே நினைச்சுட்டு இருப்பேன் நான். நம்ம ஊருக்கு பேரு பாரதம், இந்தியா இல்ல. நம்ம யாருமே இனிமே இந்தியான்னு சொல்லக்கூடாது, பாரதம் தான் சொல்றோம். ஏன்னா பாரதியும் அதே தான் பாடியிருக்கார், பாரத சமுதாயம் வாழ்கவே தான், பாரதம் என்று தோள் கொட்டுவோம், எல்லாம் பாரதம் பாரதம் தான் சொல்லிட்டு பாரதத்துக்கும் பாரதிய பத்தி நம்ம பேசச்சே அவரு போன வழியே நம்ம போனோம். அவர் பாரதம் தான் சொல்லியிருக்காரு, பாரதத்தை பத்தி தான் பாடியிருக்காரு. அப்போ அதே மாதிரி நம்ம எல்லாருமே அந்த இந்தியாங்கிற பிரிட்டிஷ் பேரை மாத்தி இனிமே எல்லாரும் பாரதம்னு சொன்னா பாரதிக்கு செய்யற ஒரு பெரிய தொண்டுன்னு நான் சொல்லுவேன். இந்தியாங்கிற பேரு வெளிநாட்டுக்காரங்க வந்து இங்க போட்ட பேரு, அது நம்ம மாத்தணும். அது அப்பவே பாரதியாரு அன்னைக்கே சொல்லிட்டார், ஆனா நம்ம இன்னும் கடைபிடிக்கல. ஆனா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, இது முக்கியமா நான் முரளி சாருக்கும் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட் நிறுவனத்திலும் முக்கியமா நம்ம எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா பாரதம் எல்லாம் பாரதி, பாரதம் எங்கும் பாரதி, இப்ப உலகம் எல்லாம் பாரதிங்கிற ஒரு கருத்தோட ஆரம்பிச்சிருக்கோம் இந்த நிகழ்ச்சி. அது ரொம்ப முக்கியமானது. இந்த 100வது அவருடைய இறந்த நாளை கொண்டாடும் நினைவுபடுத்துற இந்த நாள்ல அவருக்கு செய்யற தொண்டு இதுதான். நம்ம அவருடைய கருத்துக்களை எடுத்துட்டு அவர் சொல்லாத கருத்துக்களே கிடையாது, பாரதியார் சொல்லாத கருத்துக்களை அந்த காலத்திலே அவர் பவிஷ்யதஸ்த லோகஸ்த சர்வ கர்மானு சாதகன்னு சாஸ்திரத்து நாட்டியசாஸ்திரம் சொன்ன மாதிரி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு என்னெல்லாம் வேணும், எந்த கருத்தை எடுத்துட்டாலும் விமென்ஸ் லிபரேஷனா இருந்தாலும் சரி, என்வாயர்மெண்டல் தீமா இருந்தாலும் சரி, சுத்த பாரதமா இருந்தாலும் சரி, எல்லாத்த பத்தியும் அவர் பேசாததும் அவர் பாடாத பாட்டே இல்லை. ஆனால் இந்த
இந்த நூறாவது நூற்றாண்டு நூறாவது வருஷம் கொண்டாடுற இந்த ஆரம்பத்திலேயே நான் நிறைய கட்டுரைகள் எழுதினேன், ஹிந்துக்கள் எல்லாம் எழுதினேன், கட்டுரைகள் வந்திருக்கு சில இதுல இல்ல. அது மட்டும் இல்லாம நான் நம்மளுடைய பாரத சர்க்காருக்கே ஒரு லெட்டர் எழுதினேன், சீதாராமனுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் எழுதினேன். என்ன பண்ணணும்னா பாரதியாருடைய பாட்டு இந்த ஐக்கிய பாரதம், பாரதத்தை ஒருங்கிணைக்கிற ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு போது, சிந்து நதியின் மிசை நிலவிலே பாரத, இந்த பாரத நாட்டை இணைக்கிற அந்த பாட்டு இருக்கு, அந்த பாட்டை நேஷனல் சாங்கா டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிரைம் மினிஸ்டருக்கு எழுதியிருக்கேன், பேப்பர்ல எழுதியிருக்கேன், எல்லா மேடையிலும் இப்படி சொல்லியிருக்கேன். நிர்மலா சீதாராமன் இந்த ஒரு நிகழ்ச்சி தொடக்கிறதுக்காக இங்க வந்திருந்தப்போ அவங்களுக்கிட்டையும் அவங்களுக்கும் சொன்னேன், ட்விட்டர்ல கூட எழுதி போட்டேன், ட்விட்டர் பார்த்தா தெரியும் நான் எழுதியிருக்கேன் அதை பத்தி. அந்த மாதிரி அந்த அவ்வளோ பெரிய அந்த மகான் பாரதியார், நான் எங்களுடைய பரதநாட்டிய நிகழ்ச்சியில முக்காவாசியம் எல்லா ஒரு ஒரு பாட்டாவதும் பாரதியாரோட பாட்டு இருக்கும்னு நான் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு வச்சிருந்தேன். ஆனா இப்ப நிறைய வந்துட்டு எல்லாரும் பாட ஆரம்பிச்சுட்டான், நான் ஆரம்பிக்கிற காலத்துல இல்ல. ஆனா அந்த கவி இருக்காரு, அவரு இந்த உலகத்தை எல்லாம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து மட்டும் இல்லாம வசுதெய்வ குடும்பங்கிற கருத்தை அவரும் அவருடைய கவிதை மூலமா நிறைய பாடியிருக்காரு. பாரத தேசம் பாரத சமுதாயம் வாழ்க விதம் தான் சொல்லியிருக்காரு அவரு, வெறும் தமிழ்நாடு பத்தி சொல்லலை அவர், பாரதம் தான் சொல்லியிருக்காரு, ஐக்கிய பாரதத்தை பத்தி தான் அவர் பாடியிருக்காரு பேசியிருக்காரு. ஆனா குறுகிய காலத்துல ஒரு 36 வயசுக்குள்ள அவர் பண்ணாத அவர் செய்யாத காரியம் இல்லை, அவர் சொல்லாத காரியங்கள் இல்லை. எப்படி சங்கராச்சாரியர் 30 வயசுக்குள்ள என்னெல்லாம் பண்ணிருக்காரோ அதே மாதிரி ஒரு பெரிய சாதனை தான் நம்மளுடைய பெருமைக்குரிய நமக்கு பக்திக்கு உரிய ஆராதனைக்குரிய பாரதியார் செய்திருக்கிறார். ஆனால் அவரே நம்ம குழந்தைகள் எல்லாருக்கும் ஸ்கூல்ல நம்மளோட பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் கோவில் செய்வோம் சொன்னவர் அவர்தான், பள்ளிக்கூடம் அனைத்தும் கோவில் செய்வோம், கோவில் மாதிரி இருக்கணும் பள்ளிக்கூடங்கள் சொல்லியிருக்கு. ஆனா அதெல்லாம் இப்ப நம்ம கடைபிடிக்கிறது இல்ல, நம்ம கவர்மெண்ட்டும் அது ஒத்துழைக்கிறது இல்லைன்னு நான் சொல்ல வேண்டியது இந்த இடத்துல. ஆனா பள்ளிக்கூடத்தை ஒரு கோவிலா மாத்தணும் சொன்னது அவரு அடிச்சு அடிச்சு சொல்லியிருக்காரு அவரு. அப்ப அந்த அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல அவருடைய வரலாறு மட்டும் இல்லாம அவருடைய பாட்டுகளை நல்ல பிராபல்யத்துக்கு கொண்டு வரணும் என்கிற ஒரு கருத்தும் நம்ம சர்க்கார் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாரத சர்க்காருக்கு உபதேசம் செய்து அது எல்லா வித்யாலயங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் அவருடைய பாட்டுகளையும் கருத்துக்களையும் படிக்க வைக்கணும் என்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அதுவும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள்ல அது ஒரு ஒரு சத்தியமாக எடுத்து ஒரு சபதமாக எடுத்து நம்ம நடத்தி கொண்டு வரணும்னு நம்ம நான் வேண்டிக் கொள்கிறேன். லக்னோ இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் என்னோட வாழ்த்து, லக்னோ இருக்கிற லக்னோவில் வளர்ந்து கொண்டிருக்கிற தமிழ் மக்களுக்கும் பாரதியாரை பத்தி சொல்லி அவருடைய மகத்துவத்தை சொல்லி அவளுடைய அவளுக்கு பாரதியாருடைய ஒரு மதிப்பு உண்டு செய்யறதுக்காக நீங்க மெனக்கிடணும் கூட நான் இந்த தருணத்துல சொல்லிக்கிறேன். எனக்கும் இந்த வாய்ப்பு பாரதியாரை பத்தி 4 வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளிக்கும் பாக்கி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். வணக்கம், நமஸ்காரம்.